வைத்து நடத்துகின்ற பத்தாவது பாவை விழாவிலே நிறைவு நாள் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கின்ற பெரும் வாய்ப்பை நல்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்பாராத விதமாக இன்று நாம் மிக அருமையாக பாடல்களையும் இணைத்து அவர்கள் பாடியதை கேட்டு அனைவருமே மெய்மறந்திருந்தார்கள். கண்ணனுடைய புல்லாங்குழல் இசைக்கு மட்டுமா மக்கள் மெய்மறந்திருப்பார்கள், இந்த இசைக்கும் மெய்மறந்து இருந்தார்கள் என்ற அளவிலே தான் எல்லோரையும் அப்படியே ஆட்டி படைத்தார்கள். அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு கருத்தை சொன்னார்கள், அந்த கருமையான கண்ணனுக்கு எவ்வளவு மஞ்சள் பூசினாலும் அதற்கு மெருகு ஏறாதே என்று சொல்லி முதல்ல வருத்தப்பட்டு பின்னாலே எல்லா பெண்களுமே தன்னை வந்து அணைத்து கொள்ள மாட்டானா, தன்னோடு கன்னத்திலே கன்னம் வைத்து உரசிக்கொள்ள மாட்டானா என்று ஏங்கினார்கள் என்ற நிலையையும் சொன்னார்கள். பாவை விழா மிக அருமையாக பத்தாவது ஆண்டு நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆன்மீக நெறியிலே நான் சொல்லக்கூடியதெல்லாம் மிக சுருக்கமாக 10 மணித்துளிகளிலே முடிக்கணும். ஆண்டாள் நாச்சியார் மிக உன்னதமான நோக்கத்திற்காக பாவை நோன்பினை கடைப்பிடித்தார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும் பாவை பாடல்கள் 30 தெரியும். இந்த பாவை விழாவிற்காக ஆண்டாள் திருக்கோயிலிலே இந்த போட்டிகள் எல்லாம் வைத்த பொழுது 2வது வகுப்பு படிக்கின்ற ஒரு பையன் வந்து 30 பாடல்களையும் அருமையாக சொல்லி எங்களையெல்லாம் அசர வைத்தான். அப்போ அந்த பாடல்களெல்லாம் நாம் படித்திருக்கிறோம், அதில் சொன்ன முறைகளை நாம் கைப்பற்றுகிறோமா நாம் கடைபிடிக்கிறோமா என்பதை பார்க்கணும். ஆண்டாள் நாச்சியார் மிக அருமையாக பாவை நோன்பு நோற்றாள். நம்மிலே எத்தனை பேர் பாவை நோன்பு நோற்கிறோம், மார்கழி மாதம் வந்தால் அந்த பாவை நோன்பை நோற்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா, அதை நாம் சரி சிந்திக்க வேண்டும். பாலுண்ணோம் நெய்யுண்ணோம் மையெழுதோம் எல்லாம் சொன்னார்களே, நாமெல்லாம் அதை செய்யவில்லை. அதனால் எதிர்காலத்திலாவது அந்த கனவுகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். அழகாக முதல் நாள் மாலை நிகழ்ச்சியிலே வரவேற்புரை நிகழ்த்திய நம்முடைய நெறியாளர் அம்மா அவர்கள் அழகாக சொன்னார்கள், தீர்த்தன்னல் தில்லை சிற்றம்பலத்தை தீயாடும் அந்த தீர்த்தனை பற்றி சொன்னார்கள். அருமையான மணிவாசகருடைய அந்த திருவம்பாவிலிருந்து அருமையான அடியை அவர்கள் சொன்னார்கள். எங்களை போன்றவர்களும் பாவை நோன்பு நோக்க வேண்டும். பாவை நோன்பின் எண்ணமே எதற்காக நோக்கிறார்கள் என்று சொன்னால், தனக்கு நல்ல கணவன் வர வேண்டும், நாடு நன்றாக செழிக்க வேண்டும், மழை நன்றாக பொழிய வேண்டும் என்று தானே. அப்படியானால் என்னை போன்ற வயதானவர்கள் எதற்காக பாவை நோன்பு நோக்க வேண்டும்? உங்களுக்காவது மார்கழி மாதம் மட்டும்தான் பாவை நோன்பு, எங்களை போன்ற ஆன்மீகவாதிகளுக்கு 5 மாதங்கள் நோன்பு, விநாயகர் சதுர்த்தியிலிருந்து ஆரம்பித்து மார்கழி மாதம் முடிய நாங்கள் நோன்பாகவே தான் கடைபிடிக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த மார்கழி மாதத்திலே எங்களாலே உலா வர முடியாது. என்னுடைய ஞான குருநாதர் வாரியார் சுவாமிகள் சொன்னது போல, மார்கழி மாதத்திலே எவன் ஒருவன் வீட்டில் இருக்கிறானோ அவன் ஆன்மீக சொற்பொழிவுக்கே லாயக்கில்லாதவன் சொல்லுவார்கள். அவருடைய வாக்கினாலே கடந்த 8 ஆண்டுகளாக மார்கழி மாதம் முழுவதுமே சொற்பொழிவு தான். இன்றைக்கு அதை முடிச்சுட்டு அருப்புக்கோட்டைக்கு சொற்பொழிவு போகணும். மார்கழி 1லிருந்து தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகிறோம். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஆன்மீக நிலையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் இந்த பாவை நோன்பு நோற்காவிட்டால் எங்களாலே ஒன்றுமே கிடைத்தர முடியாது. காரணம் அழகாக அவர்கள் சொன்னது போல, அந்த தீர்த்தன் பாடிகன் நம்ம எல்லாம் காக்கின்றானே, அந்த பெருமான் இருக்கிறானே, தில்லையிலே இருக்கிறானே, அவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒரு நோன்பை நோற்றுத்தான் ஆக வேண்டும். எனவே இங்கு இருக்கின்ற அருமையான இந்த பெண்மணிகள் நிறைந்திருக்கின்ற சபையிலே அம்மா அவர்கள் சொன்னார்கள், பூக்களாக வண்ணப்பூக்களாக நிறைந்திருக்கிறீர்கள் சொன்னார். உங்கள் மனதிலே கொஞ்சம் எண்ணத்தை வையுங்கள், அடுத்த ஆண்டிலே மார்கழி மாதத்திலே நாமும் பாவை நோன்பு நோற்போம், பாவை விழாவிலே பாவை நோன்பு நோற்பு நாமெல்லாம் வருவோம் என்ற அந்த எண்ணத்தை உங்கள் மனதிலே நீங்கள் கொஞ்சம் அதை இடம் கொடுத்தால் மிக சிறப்பாக ஆண்டாள் பிறந்த இந்த மண்ணிற்கு மகிமை உண்டு. நான் வெளியூர்களிலே செல்லும் திருப்பூருக்கு சென்ற பொழுது கேட்டார்கள், உங்கள் ஊரிலே மார்கழி மாதத்திலே எல்லா பெண்களும் வீதியிலே பஜனை பாடி கொண்டு வருவார்களா, திருப்பாவை பாடி வருவார்களா, திரும்பாவை பாடி வருவார்களா என்று கேட்டார்கள். நான் என்ன பதிலை சொல்ல முடியும்? இங்கே எல்லாருமே அவர்கள் வீட்டிலே தான் பாடிக்கொண்டிருக்கார் என்று சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட நிலையிலே ஸ்ரீவில்லிபுத்தூரிலே ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த மண்ணிலே, குருஞான சம்பந்தர் அவதரித்த மண்ணிலே, மிக அருமையான இந்த திருத்தலத்திலே பாவை நோன்பு நீங்கள் அனைவரும் நோக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை மட்டும் சொல்லி இந்த வாய்ப்பினை நல்கிய அருமை சகோதரர் டாக்டர் சங்கர் அவர்களுக்கு, முன்னாலே சங்கராக எனக்கு நன்றாக தெரியும், அதற்கு பின்னாலே VPM சங்கர் என்ற முறையிலே அவர்கள் அப்பாவை அவர்கள் நினைவூட்டினார்கள். அவருடைய தந்தையாரும் நானும் இங்கே இந்த கட்டடங்கள் எல்லாம் வருவதற்கு முன்னாலே அமர்ந்து கொண்டு தோப்புக்கு போவோம் வாருங்கள் என்று அழைத்து கொண்டு
நான் அப்பொழுது பக்கத்திலே நூற்பாலையிலே தணிக்கையாளராக இருந்தேன், ஆடிட்டராக இருந்தேன். ஐயா நீங்கள் சொல்லுங்கள், ஒரு 20,000 ஸ்பிண்டில் போட்டால் எவ்வளவு செலவாகும், இங்கே ஒரு நூற்பாலை போடலாமா என்று அவர்கள் யோசனை கேட்பார்கள். நான் அதற்கெல்லாம் ஒரு திட்டமெல்லாம் தயாரித்து கொடுத்தேன். ஆனால் நூற்பாலை இதற்கு இங்கே நூற்பது இந்த நூற்களை எல்லாம் படிப்பதற்கு இங்கே லட்சக்கணக்கான பெண்கள் வருவார்கள். அவர்கள் ஆசைப்பட்டது போல ஒரு மருத்துவக் கல்லூரியும் வரும், இது பல்கலைக்கழகமாகும் அடுத்த ஆண்டிலே என்கின்ற உறுதியை இப்பொழுது டாக்டர் சங்கர் அவர்கள் உலகத்துக்கெல்லாம் பரையறிவித்திருக்கிறார்கள். அவர்களை பாராட்ட நமக்கு தெரியவில்லை, தமிழகத்தில் இருக்கிற நமக்கு தெரியவில்லை, அமெரிக்காவிலே இருக்கிறவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. பாவையர்களுக்காக தனியாக ஒரு கல்லூரி நடத்தி சிறப்பாக நடத்துகிறார் என்று அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் பாராட்டை அவர்கள் செய்து அதனுடைய நினைவாக ஒரு டாக்டர் பட்டம் வழங்குகிறார் என்று சொன்னால் எப்பொழுதுமே நாம் எல்லாம் பின்தங்கியவர்கள் தான், அடுத்தவர்களுக்கு பின்னாலே நாம் கைதட்டவர்கள் தான். அதனாலே நாம் இதில் முன்னோடியாக இருக்கவில்லை என்பது வருத்தத்திற்குரிய செய்திதான். அடுத்த ஆண்டிலே இது பல்கலைக்கழகமாக மிளர்கின்ற பொழுது இந்த பாவை விழா சிறப்பாக நடைபெற வேண்டும் என்ற என்னுடைய ஆசையை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நன்றி.